உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நந்தா, அந்த வடஇந்தியாக்காரன் கேஸ் எப்படி ஜவ்வா இழுத்துட்டு கிடக்கு? ரெண்டு பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி சுமமா முடிச்சு அனுப்பி வைங்க. இருக்கிற பிரச்சனை பத்தாதா? இது வேற புது தலைவலியா? போங்க. ஓகே சார், ரெண்டு பேரையும் கூப்பிட்டு விசாரிச்சு நான் என்னன்னு பார்த்து அனுப்பி விட்டுறேன். ஆ சார், வணக்கம் சார். வாங்க சார், ஆ உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் அன்னைக்கு சப்னிஸ்பெக்டர் அப்பாவை பற்றி சரியாக தெரியாமல் கொஞ்சம் மரியாதையெல்லாம் பேசிட்டாரு. அப்புறம் நான் அவர்கிட்ட அப்பாவை பற்றி எல்லாம் எடுத்து சொன்னேன். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அப்பா நல்லா இருக்காரா? ஆ, நல்லா இருக்கார் சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? அதே ஹரிச்சந்திரன் விஷயமா தான் சார் வந்திருக்கோம். அந்த தஞ்சாவூர் விவசாயிங்க இன்னும் நிறையா நடந்துக்கிட்டு இருக்காங்கம்மா. எங்கள் பணம் என்னாச்சு அப்படின்ட்டு மீடியாக்காரங்க வேற எங்களை போட்டு தொலைச்சி எடுக்கிறாங்க. உங்களுக்கு அந்த ஹரிச்சந்திரனை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? ஆமாம் சார், அவனோட ஆளுங்க ரெண்டு பேரை இப்போ தான் விருகம்பாக்கம் ஏரியாவில் பார்த்தோம் சார். ஆமா, அவங்க ஹரிச்சந்திர ஆளுங்க அப்படிங்கறது உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? அந்த மண்டப மீட்டிங்ல அவங்க ரெண்டு பேருமே ஹரிச்சந்திரனோட ரொம்ப நெருக்கமா பழகுனாங்க சார். எங்களுக்கு நல்லா தெரியும் சார். அவங்கள பிடிச்சிட்டா நாம ஹரிச்சந்திரனை வளைச்சிடலாம் சார். சரிம்மா, அவங்கள பாத்தீங்களா, ஃபாலோ பண்ணீங்களா? இப்போ அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லுங்க. ரெண்டே மணி நேரம் ஸ்கெட்ச் போட்டு அவங்கள தூக்கிடுறாமா சார்? நாங்கள் வேற ஒரு வேலையாக போயிட்டு இருந்தோம். அப்போ அவங்கள எதிர்ச்சியாக பார்த்தோம். போய் பிடிக்கலாங்கிறதுக்குள்ள அவங்க காரில் கிளம்பி போயிட்டாங்க சார். என்ன சார், அவங்களால நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அவங்கள ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அவங்கள இந்நேரம் நம்ம பிடிச்சிருக்கலாமே சார். ஆனால் அந்த கோஷ்டிங்க யாரோட தொடர்பில் இருக்காங்கன்னு அவங்க யூஸ் பண்ண காரை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம் சார். ஆமாம் சார், அந்த காரோட ஓனருக்கும் ஹரிச்சந்திரனுக்கும் நிச்சயமாக லிங்க் இருக்கணும். அந்த காரோட சொந்தக்காரங்க அன்னைக்கு ஹரிச்சந்திரன் மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க. சரி, அது யாருடைய கார் சொல்லுங்க, உடனே நடவடிக்கை எடுத்துருவோம். அந்த காரோட ஓனர் மேனகான்ற லேடி சார். மேனகாவா? அவங்க யாரு சார்? மேனகா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி. என்னம்மா, உங்க அப்பா ஒரு காலத்துல சவுத் இந்தியாவில் எவ்வளவு பெரிய தொழிலதிபர், அதே மாதிரி மேனகா வந்து இன்னைக்கு சவுத் இந்தியாவிலேயே பெரிய தொழிலதிபருமா. ரொம்ப சாதாரணமா வந்து அவங்க மேல இப்படி புகார் சொல்றீங்களேம்மா? அது எல்லாமே அந்த மேனகாவுக்கு எங்க அப்பா போட்ட பிச்சை சார். எங்க அப்பாவோட சொத்துல தான் இன்னைக்கு அவ சவுத் இந்தியாலயே நம்பர் ஒன் பிசினஸ் உமனா இருக்கா சார். ப்ளீஸ் சார், நீங்க எங்களை நம்பலாம். கைப்பட கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கறோம். நீங்க என்கொயரி பண்ணா உண்மையிலேயே ஹரிச்சந்திரனை புடிச்சிடலாம் சார். பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் நியாயம் கிடைக்கும் சார். ஆமா சார். அது சரிங்க, நீங்க சொல்ற இந்த சாதாரண தகவலை வச்சு அவ்வளவு பெரிய ஆளை உடனே போய் விசாரிக்க முடியுங்களா சார்? அந்த காரே போதுமான எவிடன்ஸ் சார். இன்னைக்கு காலையில 7:30 மணிக்கு உங்க காரை யார் பயன்படுத்தினாங்கன்னு மேனகா கிட்ட கேட்டாலே நமக்கு தேவையான தகவல் கிடைச்சிரும். அது நமக்கு தேவையான தகவல் இல்லம்மா, அது உங்களுக்கு தேவையான தகவலா இருக்கலாம். ஹரிச்சந்திரன் மேல இருக்கிற கோபத்துல அந்த அம்மா மேல நீங்க பழிய தூக்கி போடுற மாதிரி இருக்கு. உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னம்மா இன்னைக்கு மேனகா மேடம் இந்த சமுதாயத்துல எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருக்காங்க, அப்படி இருக்கப்ப இந்த பிராடு பையன் ஹரிச்சந்திரனோட அவங்களை ஒப்பிட்டு பேசலாமா? நீங்க சொல்றத கேட்டு நான் போய் நடவடிக்கை எடுத்தேன்னா ஏதாவது பெரிய சிக்கல்ல போய் முடிஞ்சிருமா சார்? சம்பந்தம் இல்லாம எப்படி சார் மேனகாவோட கார் ஹரிச்சந்திரன் கோஷ்டி கிட்ட போச்சு? அதையாவது அவங்க கிட்ட கேட்கலாமே சார். மேனகா மேடம் அந்த காரை யாராவது கார் டீலர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அங்கிருந்த ஹரிச்சந்திரன் ஆளுங்க அந்த காரை வாங்கி அதில் போயிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு ஹரிச்சந்திரனுக்கும் மேனகா மேடத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னு எங்ககிட்ட சொன்னால் அதை எப்படி சார் நம்புறது சொல்லுங்க? ஹரிச்சந்திரனை பற்றி முழு ஆதாரம் இருந்தால் கொடுங்க. இப்போ எங்கள் தனிப்படை ரவுன்சில் தான் இருக்கு, அவன் எங்கே இருந்தாலும் நம்ம தூக்கிடுவோம். அது இல்லாமல் இப்படி நீங்கள் வந்து சொல்கிறீங்கன்னு நம்பி கேட்டுட்டு நாங்கள் விசாரணை பண்ண முடியாது. ஒரு யுகத்தில் போய் எப்படி சார் சொல்லுங்கள், நடவடிக்கை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் சார்.
இல்ல சார், நாங்க இல்ல சாரிமா, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எங்கிட்ட சொல்ற ஆதாரத்தை வச்சு நடவடிக்கை எடுக்க முடியாது. இன்னும் வலுவான எவிடன்ஸ் ஏதாவது இருந்தா கொடுங்க. ஹரிச்சந்திரன், மேனகா, ரெண்டு பேரையும் தூக்கி வச்சு நான் விசாரிக்கிறேன். கிளம்பலாம். வரும் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். என்ன மாமா இது? அந்த ஹரிச்சந்திரனை பிடிச்சிட முடியாதான்னு நம்ம இவ்வளோ நாளாக மனசில் போட்டு புகஞ்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு வசமாக அவனோட ஆளுங்க மாட்டினாங்க. இருந்தாலும் நம்ம சொல்லுக்கு மரியாதை இல்லாமல் போச்சே. உண்மையை நிரூபிக்கணுன்னா நம்ம நாட்டில் ரெண்டு வழி தான் இருக்கு. ஒன்று லா, இன்னொன்று ஆர்டர். ஆர்டர் நம்மளை நம்பலை. லா தான் இப்போ நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை. வா, நம்ம லாயரை மீட் பண்ணுவோம். எல்லாம் ஓகே தான் மீரா, பட் மேனகாவும் மீட்டிங் வந்திருக்காங்க. அவங்களும் 1 லட்சம் ரூபா பணம் கட்டியிருக்காங்க, நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்படி பார்த்தா மேனகாவும் தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த வகையில் யோசிச்சா தன்னை ஏமாத்தினவங்கிட்ட அந்த லேடி எப்படி காரை கொடுப்பாங்க? என்ன சார், அந்த இன்ஸ்பெக்டர் மாதிரி நீங்களும் நம்பிக்கை இல்லாமல் கேட்குறீங்க? அப்படி இல்லை மீரா, உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமே அவங்க கேஸெல்லாம் எடுத்து இவ்வளோ நாள் உங்கள் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கேஸ் எடுத்து டீல் பண்ணும்போது லாயரும் கிளைண்ட்டும் சில விஷயங்கள் தெளிவாக்க வேண்டியிருக்கு. அதுதான் அட்டன் பண்ண போற கேஸுக்கு மிகப்பெரிய பலம். அதுக்காக தான் நிச்சயமா சொல்றேன், அது அந்த ஹரிச்சந்திரன் கூட இருந்த ஆளுங்க தான் சார். அது எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும் சார். அவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதுல ஒருத்தன் ஹரிச்சந்திரன் பேசுறதுக்கு முன்னாடி மைக்ல எல்லாரையும் இன்வைட் பண்ணி பேசினான். இன்னொருத்தன் பணம் டெபாசிட் பண்ண வந்தவன் மாதிரி விவசாயிங்க கூட உட்கார்ந்துருந்தான். ஆரம்பத்தில் நானும் மேனகா பணத்தாசை பிடிச்சிதான் மீட்டிங்க்கு பணம் கட்ட வந்திருக்கான்னு நினைச்சேன். நடந்ததை யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அது காரணம் இல்லைன்னு எனக்கு புரியுது. அந்த மேனகா கோடி கோடியா பணம் வச்சிருக்கா சார். நான் உறுதியா சொல்றேன், அவன் மாசம் மாசம் கிடைக்கிற அந்த 10,000 மட்டும் அவன் அங்க வரல சார். அந்த ஃப்ராட் ஹரிச்சந்திரனுக்கும் அவளுக்கும் ஏதோ ஒரு பெரிய லிங்க் இருக்கு. கொஞ்சம் தீவிரமா யோசிச்சா கண்டுபிடிச்சிடலாம் சார். உங்களை பழி வாங்கணும், இந்த பிரச்சனையில உங்களை மாட்டி விடுங்கிறதுக்காக கூட அந்த ஹரிச்சந்திரனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல. அதுக்காக கூட மேனகா மீட்டிங் வந்துருக்கலாம்ல. இல்ல சார், எங்களை பழி வாங்கணுங்கிறது மட்டும்தான் அவன் நோக்கம்னா அவன் நேர்ல வந்திருக்கணும்னு அவசியமே இல்ல. நான் 100% சொல்றேன் சார். இத தாண்டி யுவா சொல்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் வேற ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. அந்த மோசடி கும்பலுக்கு மேனகா ஏதோ ஒரு வகையில சப்போர்ட்டா இருக்கா சார்? மீரா, நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கலாம். இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி மேனகா தன்னோட காரை யாருக்கா விற்றுக்கலாம்ல. மீரா, இதெல்லாமே ஒரு கெஸ் தான். இதை வச்சு நம்ம எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. நமக்கு கண்டிப்பாக ப்ராப்பரான எவிடன்ஸ் வேணும். அது இல்லாமல் நம்ம மேனகாவை நெருங்கவே முடியாது. மாமா, அந்த ஹரிச்சந்திரனோட நம்பர் உன்கிட்ட இருக்குல்ல? இருக்கு மீரா. சார், எவிடன்ஸ் கேட்டிங்கல்ல? இந்தாங்க சார். இது ஹரிச்சந்திரன் எங்களை காண்டாக்ட் பண்ண நம்பர். என்னோட சந்தேகம் உண்மைனா கண்டிப்பா அந்த மேனகாவும் அந்த ஃப்ராட் பையன் ஹரிச்சந்திரனும் ஃபோன்ல பேசிருப்பாங்க.
ஹரிச்சந்திரனோட கால் ரெக்கார்ட்ஸ் ஹிஸ்டரியை நீங்க ட்ரேஸ் பண்ணீங்கன்னா அது என்ன புதிர்னு கண்டுபிடிச்சிடலாம். அத கொஞ்சம் செக் பண்ண முடியுமா சார்? ஷூரா பண்ணலாம் மீரா. எனக்கு தெரிஞ்ச சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவட்ட வேணா நான் கேட்டுட்டு சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரி மட்டும் இருந்தா அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன டீலிங்னு ஈஸியா ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே சார், பார்த்துட்டு சொல்லுங்க, நாங்க வரோம். ஷூர் யூ ஆர்? ஓகே மீரா, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, கேன்டீன் ஓனர் நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. போலாமா? போலாமா, வரோம் சார். சார், எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். கண்டிப்பாக பண்ணுறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இன்னும் ரெண்டு மூணு இடம் டெலிவரி கொடுக்க வேண்டியிருக்கு சார். இல்லை சார், ஒன் ஹவரில் பண்ணிடுறேன் சார். ஓகே சார். டேய் சார், என்ன டெலிவரி பண்ணலையா? இப்போ பண்ணிடுறேன் சார். இல்லை இல்லை, நீ வேணா நீ போய் மற்ற பார்சலில் பண்ண, நான் வேற ஆளு அனுப்பிச்சு வைக்கிறேன். கௌதம் சார், இந்த பார்சலை கொண்டு போய் நான் சொல்கிற இடத்துல டெலிவரி பண்ணிட்டுவா. வெளியவா? என்னைய வாயை பழக்கிற, போய் டெலிவரி பண்ணிட்டுவா போ. இல்லை சார், அது என்ன? ஒன்றும் இல்லை சார், சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள என்ன வேணும்னா சொல்லுங்க, நான் பண்ணுறேன் சார். சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளேயே வா, என்னோட வேலை இருக்கு பார்க்குறியா? வா வந்து நில்லு, இங்கே வந்து சூப்பர்வைசிங் பண்ணு. ஐயோ சார், நான் அப்படி சொல்லலை சார். வேற எப்படி சொல்கிற? ஐயோ பிரீத்தியோ இல்லை என் குடும்பத்தில் இருக்கிறவங்களோ இந்த கோலத்தில் என்னை பார்த்துடக்கூடாதுங்கிறத இவர்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இங்கே பாரு, தன்மானத்தை பார்த்தா முடியாது, இங்கே வேலைக்கு சேர்ந்தா எல்லா வேலையும் பார்த்து தான் ஆகணும்.